தொடர்ந்தும் அதிகரிக்கும் வெப்பநிலை காரணம் தெரியாமல் முழிக்கும் விஞ்ஞானிகள், பல மக்கள் பலியாகும் அவலம், மேதரக்கும் ஜூலை வரை காத்திருக்கும் பேராபத்து என்ன, இதைப்பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் முன்னர் காணாத கடுமையான வெப்பத்தால் அவதிப்பட்டு வருகின்றார்கள். 2023 தொடக்கமே ஒரு ஆபத்தான தொடக்கமாக உள்ளது என்று ட்ரோன் பல்கலைக்கழகத்தின் காலநிலை விஞ்ஞானி ஹிம்பாப் அக்ஜியோசியன் கூறுகின்றார். இப்படியே போனால் இன்னும் சில ஆண்டுகளில் வெப்பநிலை சாதனைகளை பதியக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் அதிகரிக்கும் வெப்பநிலைக்கான காரணம் தெரியாமல் விஞ்ஞானிகள் முழிக்கின்றார்கள். பருவநிலை மாற்றம் என்பது உலகளவில் பெரிதும் பேசப்படக்கூடிய தலைப்பாக இருந்து வருகின்றது என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை. புவி வெப்பமயமாதல், கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பு, நிலப்பரப்பில் வெப்ப அலை போன்ற வானிலை சார்ந்த ஆய்வுகளுக்கு உலக நாடுகள் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. சரி, இந்த வெப்பநிலை ஒவ்வொரு நாடுகளிலும் எத்தனை வீதம் அதிகரித்துள்ளது என்று கணக்கெடுத்தால் பங்களாதேஷில் கடந்த மாதம் 60 ஆண்டுகளில் இல்லாத கடும் வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. பங்களாதேஷில் 1960 பின்னர் அதிகபட்சமாக 40.6 செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இந்தியாவிலும் வெப்பநிலை அதிகரித்திருக்கும் சூழலில் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கில் வழக்கத்தை விடவும் 3.4 வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெப்பம் தாக்கி இந்தியாவில் குறைந்தது 13 உயிரிழந்திருக்கிறார்கள். தாய்லாந்தின் மேற்கு மாகாணமான டாக்கில் வெப்பநிலை 44.6 செல்சியஸ் வரை உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் இந்த சுட்டரிக்கும் வெப்பம் தொடரும் என்று அந்த நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. சீனாவின் சுயாங் மாநிலத்தில் இந்த வாரம் வெப்பநிலை 38.8 செல்சியஸை தாண்டியது. ஜப்பானில் வெப்பநிலை 30.8 செல்சியஸுக்கு மேல் உயர்ந்துள்ளது. அசகஸ்தானின் தராஸ் நகரில் 33.6 செல்சியஸ் உட்பட மத்திய ஆசியாவிலும் இந்த மாதம் அசாதாரணமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையிலும் வளமையைவிட வெப்பநிலை அதிகரித்தே காணப்பட்டதாக அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் கோருகின்றது. தாய்லாந்து, சீனா மற்றும் தெற்காசியாவில் இந்த ஆண்டின் சாதனை அளவான வெப்பநிலை காலநிலை போக்கை தெளிவாக காண்பிப்பதாக இருப்பதோடும் எதிர்வரும் ஆண்டுகளில் அது பொது சுகாதார சவால்களுக்கு காரணமாக இருக்கும் என்று காலநிலை பகுப்பாய்வுக்கான காலநிலை கொள்கை நிறுவன பிராந்திய முன்னணியைச் சேர்ந்த விஞ்ஞானி பஹத் சயீத் குறிப்பிட்டுள்ளார். புவி வெப்பமடைதலின் ஒவ்வொரு அதிகரிப்பும் பல மற்றும் ஒரே நேரத்தில் ஏற்படுகின்ற அபாயங்களை தீவிரப்படுத்தும் என்று காலநிலை மாற்றம் குறித்த ஐநாவின் அரசுகளுக்கிடையான குழு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் எச்சரித்துள்ளது. உலக வெப்பநிலை அதிகரிக்க நிலைமை தீவிரமாகும் என்றும் அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள மெய்னே பல்கலைக்கழகம் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாக ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளை அடிப்படையாக வைத்து சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 21 டிகிரியாக உயர்ந்துள்ளதாகவே அந்த ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இது 2016 ஏற்பட்ட கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை விட சற்று அதிகமாகும். இதன் காரணமாக பருவமழை மற்றும் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆண்டு ஏப்ரல் தொடக்கத்தில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை 21.1 டிகிரி செல்சியஸாக இருந்ததாகவும் இது 2016 விட அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. உலக அளவில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை வேகமாக உயர்ந்து வருவதன் காரணமாகவே இந்திய பெருங்கடலில் மேற்பரப்பு வெப்பநிலை 29 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாகவும் இது இயல்பை விட 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் காரணமாக பருவமழை தாமதமாவதாகவோ அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற அளவு அதிகமாகவோ மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் மேலும் கடலுக்கு அடியில் இருக்கின்ற பவளப்பாறைகள், மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது உலகின் மிக வெப்பமான கடல் பகுதியாக இந்திய பெருங்கடல் மாறி வருகின்ற நிலையில் இது பருவமழைக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்விக்குறி வானிலை ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக இருந்து வருகின்றது. அதாவது புவி வெப்பமடைதல் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பதால் ஆண்டுதோறும் தீவிர வானிலை நிகழ்வுகள் மிகவும் பொதுவானதாகி வருவதால் இவ்வாறு தெளிவாக அதிகரிக்கும் வெப்பநிலையால் விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். இயற்பியலாளரும் காலநிலை மாற்ற நிபுணருமான ரோபர்ட் ரோஹர்ட் இது மிக ஆபத்தானது, அதேவேளை கடந்த மாதம் எந்த முந்தைய ஆண்டை விடவும் அதிகமான வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது, இது குறைவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று ட்வீட் செய்துள்ளார். நிஜ வாழ்க்கையில் இவ்வாறான காலநிலை மாற்றம் நடப்பதை பார்ப்பது திகிலூட்டும் என்று வூட்ஸ் ஹால் ஓசியானா கிராஃபிக் இன்ஸ்டிடியூஷன் உயிர் புவி வேதியியலாளர்
ஜென்ஸ் டெரஹர் மேலும் கோருகிறார். நாங்கள் அதில் ஆரம்பத்தில் மட்டும் இருக்கின்றோம் என்று பதிலளித்தார். ஒரு பெரிய கவலைக்குரிய போக்கின் ஒரு பகுதியாகும் என்று கூறுகிறார். எர்த் சிஸ்டம் சயின்ஸ் டேட்டா இதழில் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் கடந்த 15 ஆண்டுகளில் நமது கிரகம் முந்தைய 45 ஆண்டுகளில் இருந்த அளவுக்கு அதிகமான வெப்பத்தை குவித்துள்ளது என்பதை கண்டறிந்துள்ளது. இது உலக வெப்பநிலையில் கணிசமான உயர்வுக்கு நாம் காரணமாக இருக்கின்றோம் என்பதற்கான கவலையான அறிகுறியாகும். இன்னும் மோசமானது என்னவெனில், இது ஏன் நிகழ்கின்றது என்பது எங்களுக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஏன் இவ்வளவு விரைவான மாற்றம் மற்றும் ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்கின்றது என்று இன்னும் சரியாக நிறுவப்படவில்லை என்று ஆய்வின் முதன்மை ஆசிரியரான ஹரேனா வான்ஷப்மேன் கூறுகிறார். முந்தைய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை பதிவு 2016 ஆம் ஆண்டில் எல்னினோவின் போது அளக்கப்பட்டது. சயின்ஸ் அலர்ட் அறிக்கைகளின்படி பசிபிக் பகுதியில் வளர்கின்ற சூடான கடல் நீருடன் தொடர்புடைய வானிலை முறை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த ஆண்டு எல்னினோ ஆக்ஸியோஸ் சுட்டிக்காட்டியுள்ளபடி மிகவும் உயர்ந்த தொடக்கப்புள்ளியில் தொடங்கும். அதாவது இதே போன்ற காலநிலை நிகழ்வுகள் குறைவடையாது தொடர்ந்து முன்னோக்கி செல்வதை நாம் காணலாம். எல்னினோ நிலைமைகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் முழுமையாக உருவாகும் எனின் 2023 ஆம் ஆண்டு தொடக்கமே ஒரு ஆபத்தான தொடக்கமாக உள்ளது என்று அந்த பிரிவின் பல்கலைக்கழகத்தின் காலநிலை விஞ்ஞானி ஹிம்கோப் ஆக்ஸியோஸிடம் கூறினார். இப்படியே போனால் இன்னும் சில ஆண்டுகளில் வெப்பநிலை சாதனைகள் பதியக்கூடும் என்றே விஞ்ஞானிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள